டுடே ரெசிபி சம்பா கோதுமை பொங்கல். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். சம்பா கோதுமை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு வந்து கா டம்ளர், அதுக்கப்புறம் நெய், எண்ணெய், மிளகு, ஜீரகம், உப்பு, கருவேப்பிலை, முந்திரி, இஞ்சி, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து பெருங்காயத்தூள். ஸோ வந்து சம்பா குருனை அதாவது கோதுமையில் வந்து இருக்கும். ஸோ அதுதான் நான் வாங்கியிருக்கேன், ரெடிமேடாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கிளாஸில் தான் நான் வந்துட்டு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஒரு டம்ளருக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணில் ஒரு பங்கு கோதுமை, சம்பா கோதுமையில் மூணில் ஒரு பங்கு பாசிப்பருப்பு வேக வச்சுக்க எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஜீரகம், மிளகு, முந்திரி, இஞ்சி, கருவேப்பிலைலாம். இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் நெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கோங்க. நான் காஞ்சதுக்கப்புறம் நெய் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஜீரகமும் மிளகும் போட்டிருக்கேன். ஸோ அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி, முந்திரி, ஸோ கருவேப்பிலை இதெல்லாம் போட போகிறோம். ஸோ இப்போ வந்து முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரி கொஞ்சம் சவந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை, அடுத்தது இஞ்சி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த கோதுமை இருக்கு இல்லையா அதை வந்து இந்த நெய்யிலே வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு வேக வச்ச பாசிப்பருப்பை நான் வந்து இதில் கொட்டியிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி ஊற்றிட்டு பெருங்காயத்தூள் சும்மா ஒரு 2 இன்ச். இப்போ வந்து மூடி வச்சு இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மூடி வச்சு 2 விசில் விடுங்க போதும். ஸோ நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் பொங்கல், நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், 2 விசில் தான் நான் விட்டேன், நல்லா எனக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. தேங்க்யூ, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.